நம்ம வாழ்க்கையில் நமக்கு பசிக்குதுன்னா நம்ம தான் சாப்பிடணும். இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் எப்பவுமே வந்து சமுதாயம் வேணும், லைக் ஒரு விஷயம்னால நம்ம என்ன படிக்கணும், நம்ம என்ன செய்யணும், என்ன வேலை செஞ்சால் நம்ம மரியாதை, எந்த மாதிரி ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத நம்ம வந்து உட்காந்து யோசித்து நமக்கு என்ன வேணுன்றத பண்ணுறதில்லை. இதுதான் வந்து இன்றைக்கி மாடர்ன் டே டிப்ரெஷனுக்கு ஒரு முக்கியமான காரணம். 10 in 8 டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது தான். முக்கியமாக அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள், அடுத்தவங்களுக்காக அப்படின்னு முடிவு எடுத்து போட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை விட்டுருங்க, அதுக்கு கேள்வியே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. இது உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா இந்த பதிவுக்கு அப்புறம் கொஞ்சம் சிந்திப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன, உங்கள் வாழ்க்கைன்னா என்ன, வாட் இஸ் லைஃப் ஃபார் யூ அப்படின்றத நம்ம தான் சிந்திக்கணும். எனக்கு என்ன வாழ்க்கையோ அது உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்காது, உங்களுக்கு என்னவோ அது எனக்கு இருக்காது. ஸோ தயவுசெய்து உட்காந்து உங்களுக்கு வாழ்க்கை எப்படி வேணுமோ, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டு தட்டிட்டு தைரியமாக உங்களுக்கு என்ன தோணுதோ நல்ல விஷயமானா, அதாவது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் கெடுதி பண்ணாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சிந்திச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி, எஸ் ஐபி சொன்ன மாதிரி உங்கள் பசியை நீங்கள் தான் முதல்ல தீர்த்துக்கணும், அடுத்தவங்க வந்து உங்களுக்கு ஊட்டி விடுவாங்கன்னா நடக்காது வாழ்க்கை. இது எல்லோரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம், புரிஞ்சிருப்போம் நம்புகிறேன்.